இது மகிமை நேரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய மகிமையின் தேவனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மகிமையின் தேவன் சிறையிலிருந்து விடுதலை தருகிறவர் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். சிறையிருப்பின் ஒரு வாழ்க்கையிலிருந்து, சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து விடுதலை அக்குகிற மகிமையின் தேவனை நாம் இந்த நாளிலே காணப்போகிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் காண முடியும். ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தின பொழுது பேதுருவையும் அவன் துன்பப்படுத்தி சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தான். அந்த சிறைச்சாலையிலே பேதுரு காக்கப்பட்டு கொண்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதே ஒரு வீட்டிலே கூடின ஜபக்கூட்டத்திலும் பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். தேவன் அங்கே ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதனானவன் பேதுருவை தட்டி எழுப்பி சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வருகிறார். பேதுரு தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்து ஒவ்வொரு காவலாக கடந்து வெளியே வருகிறார். கடைசியில் வெளியே வந்த பொழுதுதான் நிஜமாகவே தான் வெளியே வந்து விட்டதை காண்கிறார். இந்த மகிமையின் தேவன் சிறைச்சாலையில கூட ஒரு தூதனை அனுப்பி சிறையில் இருக்கிற ஒரு மனிதனை கூட வெளியே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். மக்கள் ஜெபிக்கிறார்கள், ஜப கூட்டமாக கூடி வீட்டிலே ஜெபிக்கிறார்கள், சபையாக கூடி ஜெபிக்கிறார்கள். தேவன் இந்த அதிசயத்தை செய்கிறார். இதே அதிசயத்தை தேவன் என் வாழ்க்கையில செய்ததை நான் இன்று உங்களுக்கு சொல்ல முடியும். இதே போல ஒரு நாளில நான் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது, உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். கத்தர் என்னோடு கூட ஒரு தரிசனத்தில் இடைப்பட்டார். அதிலே ஒரு சிறைச்சாலை கதவு இருந்தது. அது சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டு வெளியே கொண்டு வருவது போல ஒரு காட்சியை தேவன் என்னை காணும்படி செய்தார். அப்பொழுது நான் ஜெபித்து கொண்டிருந்த காரியம் என்னவென்றால், நான் ஆசிரிய பணியில் இருந்த பொழுதும் கூட கட்டாயமாக ஒரு டெட் என்கிற ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட கட்டாய சூழ்நிலையில நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற நேரமெல்லாம், ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு சிறையில் அடைப்பட்டது போல இருக்கிறேன். நான் சிறைச்சாலையில் அடைப்பட்ட நிலைமையில தான் நான் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை இந்த சிறையிலிருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரும் என்று சொல்லி நான் அதற்காக ஜெபித்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த தரிசனம் மூலமாக என்னோடு பேசினார். அந்த கதவு திறந்தது. அந்த கதவு திறந்திருந்த சிறைச்சாலை கதவிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவதை போல கர்த்தர் காட்டினார். இதை கண்டவுடன் நான் யோசித்துக் கொண்டேன், நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய இந்த போராட்டத்திலே, இந்த சிறையின் அனுபவத்திலே, இந்த தள்ளப்பட்ட அனுபவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். என் தேவன் மகிமையானவர், மகிமையான காரியத்தை இந்த விஷயத்திலே செய்ய போகிறார் என்பதை குறித்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் வந்துவிட்டது. அந்த எக்ஸாம் நடந்த அந்த நாளிலே நான் ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்க நேர்ந்தது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போல அந்த டிவி நிகழ்ச்சியிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது. பணத்திற்காக ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு அந்த சிறையிலே, அந்த சிறையிருப்பில், அதாவது சிறைச்சாலை அல்ல, அது கடத்தல்காரர்களால் கடத்தி கொண்டு ஒரு சிறையை போன்ற ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலைமையிலே, அந்த சூழ்நிலையிலே அந்த ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்காக அவளுடைய தம்பி, அவளுடைய பெற்றோர், அவளுடைய உடன்பிறப்புகள், உறவினர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதாகவும், பேதுருவுக்கு எப்படி ஒரு சிறைச்சாலைக்குள்ளே தூதனை அனுப்பி தேவன் பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரோ, அதுபோல இவர்களுடைய எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த அரக்கர்களின் கையிலிருந்து, அந்த சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த சிறுமியை வெளியே கொண்டு வருவதாகவும் அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அதே போல அந்த நிகழ்ச்சி என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இந்த காரியத்தை குறித்து நான் ஜெபிக்கும் பொழுது நான் சிறையில் அடைபட்டிருக்கிறதாகவே உணர்கிறேன் என்று சொல்லி இந்த நிலைமையிலிருந்து உம்மை கூப்பிடும் பொழுது நீர் எனக்கு என்ன காரியத்தை என் ஜெபத்திலே காட்டினீரோ அதே காரியத்தை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் நீங்கள் காட்டியிருக்கீங்கப்பா. ஆகவே நீங்கள் ரெண்டு தடவை இதை உறுதிப்படுத்திட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தில் நீங்கள் விடுதலையை தரப்போறீங்க, வெற்றியை தரப்போறீங்க. என் மகிமையின் தேவன் மகிமையான காரியத்தை செய்து விட்டீர் என்று சொல்லி நான் அவரை சந்தோஷத்தோடு துதிக்க ஆரம்பித்தேன். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாதிருந்தது, சந்தர்ப்பங்கள் எப்படியோ இருந்தது, மார்க் வந்துவிடுமா என்று சொல்லி கேள்விக்குறி இருந்தது. அந்த வெற்றி மதிப்பெண்மை நாம் எட்டி விடுவோமா என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்தது. ஆனால் இதெல்லாவற்றையும் தாண்டி தேவன் அதிலே மகிமையாய் வெளிப்பட்டார். தேவன் அதிலே இடைப்பட்டார். தேவன் சொன்னால் சொன்னதுதான். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட
இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய சாட்சியின் அனுபவத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை சிறைச்சாலையில் அடைத்து போட்டதோ, ஏதோ ஒரு தேவை உங்களை சிறைச்சாலையில் அடைத்து போட்டதோ, இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி என் அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்க போகிறேன், எப்படி இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வரப்போகிறேன், இதிலிருந்து நான் எப்படி ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி பயந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த காலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். இந்த மகிமையின் தேவன் உங்களுடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை விடுதலையின் அனுபவமாக மாற்ற போதுமானவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர காத்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த விடுதலை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு வந்துவிட்டது, ஏன் இந்த சிறைச்சாலையின் அனுபவம் என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா? இந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையின் தேவன் வெளிப்பட சித்தம் உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். நீங்கள் தேவ மகிமை வெளிப்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால் தான் உங்கள் வாழ்க்கையில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வோம் என்று நீங்கள் திணறுகிற சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள் என்பது தேவனுக்கு நூற்றுக்கு நூறு தெரியும். உங்களை நம்புகிறார் அவர். ஆகவே இந்த சூழ்நிலையிலே, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, இதிலிருந்து எப்படி ஒரு வழி பிறக்கும் எனக்கு தெரியாது, என்னுடைய முயற்சியினாலோ, என்னுடைய பிரயாசத்தினாலோ, என்னுடைய பலத்தினாலோ ஒன்றுமே இல்லை, என்னால் வெளியே வர முடியாது என்று சொல்லி நீங்கள் ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மகிமையின் தேவன் இந்த இடத்திலே உங்களோடு கூட இடைப்படுகிறார். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்த தேவன் என்னை மிகப்பெரிய சந்தோஷம், அந்த ரிசல்ட் வந்த பொழுது என்னால அந்த ஆனந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாத ஆனந்த சந்தோஷத்தை தேவன் எனக்கு தந்தார். எவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையிலே செய்தார். என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய படிப்பினால் அல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, அவையெல்லாம் செகண்டரி. ஆனால் முதற் காரியம், மகிமையின் தேவன் எனக்குள்ளே இடைப்பட்டார். அவருடைய மகிமையை எனக்குள்ளே வெளிப்படுத்த சித்தமா இருந்தார். அவர் அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நீங்கள் எங்கோ புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்குமா, இன்னைக்காவது இந்த காரியத்தில் இந்த கோர்ட் கேஸிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, இனியாவது நான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வேனா, இனியாவது நான் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்வேனா என்று சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே மகிமைக்குரிய பாத்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு தேவ மகிமை உங்களை சந்திக்க போகிறது. இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். இது உங்களுடைய தகுதியினால் அல்ல, இது உங்களுடைய திறமையினால் அல்ல, இது உங்களுடைய முயற்சியினால் அல்ல, இது உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, உங்களுடைய நீதியினாலும் அல்ல, உங்களுடைய நேர்மையினாலும் அல்ல, இது தேவனுடைய மகிமையினால் ஆயிற்று. இது தேவனுடைய மகிமையினால் ஆயிற்று. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொண்ட பாத்திரம். அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். இதில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லலாமே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷனுக்கு நான் பயப்படேன் என்று சொல்லலாமே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராய், மகிமையானவராய், விடுதலை அளிக்கிறவராய் கடந்து வருகிறார். எப்படி பேதுருவுக்கு சிறைச்சாலையிலிருந்து ஒரு தூதனை அனுப்பி விடுதலை செய்தாரோ, எப்படி எனக்கு என்னுடைய ஜெபத்தின் மூல ஜெபத்திலே தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டி எனக்கு நேரிட்ட அதே சூழ்நிலையிலே எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரோ, அதே நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களையும் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய மகிமை உங்களை விடுவிக்கும். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த மகிமை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டிருக்கிற தேவ மகிமையை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, இதே மகிமை ஆண்டவரே, யார் யார் சிறைச்சாலையில் அடைபட்ட அனுபவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, யார் யார் உண்மையிலுமே கோர்ட் கேஸ் என்று அழிந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, தங்களுக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நொந்து போய், நொறுங்கி போய் உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் மகிமையின் தேவன் வெளிப்படுவீராக. நீங்க தகுதி பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்லவே தகப்பனே. உங்க கிருபை, உங்க இரக்கத்தினால, உங்க மகிமையினால பெரிய காரியத்தை செய்ய நீர் போதுமானவராயிருக்கிறீர். இந்த குடும்பத்தின் கண்ணீரை நீ துடைப்பீராக, இந்த சகோதரியுடைய கண்ணீரை நீ துடைப்பீராக, இந்த சகோதரனை நீர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமை அதை செய்து முடிக்கிறதற்காக நன்றி. உமக்கு சாட்சிகளாக இவர்களை நீர் எழுப்புவீராக. எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.